தமிழ் தாயை வளர்த்தெடுத்த கன்னி தாயே, மூன்று புறம் கடல் மறுபுறம் மலை என இயற்கை எழில் சூழ தமிழ் புலவர்கள் திருவள்ளுவர், தொல்காப்பியர், அதங்கோட்டாசான், ஔவை, அகத்தியர், கவிமணி, சதாவதானி, செய்குத்தம்பி பாவலர் என அரவணைத்த கலைத்தாயே, 2000-க்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், ஓலை சுவடிகள் என தந்து உலகிற்கு பழமையை எடுத்துரைத்த புதுமை தாயே, அந்நியர் படையால் கட்டுண்ட போது குளச்சல் போர் மூலம் எம் வீரத்தை உலகறிய செய்த வீரத்தாயே, பத்மநாபபுரம், உதயகிரி, இரணியல், வட்டக்கோட்டை, உதச்சி, மணல் தேரி, வெங்கலராஜன் என கோட்டைகளை அரணாய்த்தந்த ஆளுமை தாயே, விடுதலை வீர வரலாற்று நிகழ்வுகளின் அடையாளங்களை நினைவுகளாய் ஒழுகுநேசேரி சத்திரம், மங்கம்மாள் கிணறு, மணிக்கூண்டு, கொட்டாரம், கல்மடம், திருவிதாங்கூர் அஞ்சல் பெட்டி, காந்தி தங்கிய பிரிட்டிஷ் பிரசிடென்சி, அருணாச்சலா சத்திரம் தந்த அன்பு தாயே, இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம், சமணம், பௌத்தம் என பல மதத்தவர் வாழ்ந்த போதும் சகோதரத்துவத்தை ஊட்டிய பண்பு தாயே, இந்துக்கள் பெருமைக்கு கன்னித்தாயாய் கன்னியாகுமரி பகவதி கோவில், பெண்களின் சபரிமலையாய் மண்டைக்காடு பகவதி கோவில், எல்லை தாயாய் முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில், சைவத்தின் பெருமையாய் சுசீந்திர தானுமாலையின் கோவில், கல்வெட்டுக்கள் தாங்கிய சோழராஜா கோவில், கல்குளம் நீலகண்ட சுவாமி கோவில், ஆரல்வாய் மொழி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், தாழக்குடி அழகம்மன் ஆலயம், பூதப்பாண்டி அருள்மிகு பூதலிங்க சுவாமி சிவகாமியம்மன் ஆலயம், வைணவத்தின் அடையாளமாய் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில், பார்த்திவகேசபுரம் பார்த்தசாரதி கோவில், மும்மூர்த்தியாய் கன்னியாகுமரி தத்தாத்ரேயா ஆலயம், முழுமுதற் கடவுளாய் கேரளபுரம் அதிசய விநாயகர் கோவில், தமிழ் கடவுளாய் குமாரகோவில் அருள்மிகு குமாரசுவாமி முருகன் கோவில், நாக தெய்வமாய் நாகர்கோவில் பெயர் தந்த நாகராஜா கோவில், கிறிஸ்தவர் பெருமைக்கு கோட்டாறு புனித சவேரியார் ஆலயம், புலியூர் குறிச்சி முட்டிடிச்சான் பாறை ஆலயம், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களுக்கு மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ தேவாலயம், ஆதி காலத்தில் தோன்றிய திருவிதாங்கோடு அறைப்பள்ளி, நட்டாலம் புனித தேவ சகாயம் வீடு, இஸ்லாத்தின் பெருமைக்கு தக்கலை பீர் முகமது அப்பா தர்கா, இடலாக்குடி பாவா காசிம் பள்ளி, சமணத்தின் பெருமைக்கு தாழவாடி மகாவீரர் கோவில், சிதறால் குகை கோவில், குரண்டி கோரக்கநாதர் கோவில், பௌத்தத்தின் பெருமைக்கு தேரூர் இளையநயினார் கோவில் தந்த ஆன்மீக தாயே, சமூக ஏற்றத்தாழ்வுகள் நீங்க ஐயாவழி என்ற அன்பு மதத்தை உலகிற்கு அருளிய தெய்வத்தாயே, சாதி என்ற பிசாசியமை ஆட்கொள்ள முயன்ற போதும் மொழிக்கு ஒரு இழுக்கு என்ற போதும் மொழி போர் தியாகிகளை தந்த எம்மை மீண்டும் தமிழ்நாட்டுடன் இணைத்த தாயே, அமைதி வேண்டி உலகம் சுற்றிய நரேந்திரனுக்கே ஞானம் தந்து விவேகானந்தன் ஆக்கிய குமரி தாயே, மக்கள் நலம் காக்க பிணி போக்க மூலிகையை மலையாய் தந்த செவிலி தாயே, மக்கள் வறுமை போக விவசாயம் செழிக்க முல்லையாறு, வள்ளியாறு, கோதையாறு, தாமிரபரணியாறு, பரளியாறு, பழையாறு என முத்தான ஆறுகளை அமிர்தமாய் தந்த தேவலோக தாயே, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி அருங்காட்சியகம், குமரி கூடம் மூலம் வரலாற்றை இளம் தலைமுறைக்கு காட்சிப்படுத்திய வரலாற்று தாயே, காலத்தின் அடையாளமாய் சிறந்த தலமாய் சுற்றுலா தலங்களாய் சொத்தவளை, சங்குத்துறை, குமரி, கோவளம் கடற்கரை, காளிகேசம், மாறாமலை தந்த கந்தர்வ தாயே, இயற்கை அரண் என மலைத்தனை தந்த எம் பெண்கள் சூட வாசம் வீசும் தோவாளை மலர்த்தந்து, நதிநீர் இணைப்பிற்கு பாண்டியன் அணைத்தந்து, மின்சார இணைப்பாய் ஆரல் காற்றலை தந்த விஞ்ஞான தாயே, மலை விட்டு மலை கிராமம் நீர் செல்ல நீளமான மாத்தூர் தொட்டி பாலம் தந்த தொழில்நுட்ப தாயே, பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பாலங்கள் என மக்கள் போக்குவரத்திற்கு உதவிய வழிகாட்டி தாயே, சின்னமுட்டம், கடிகை, குளச்சல், தேங்காய்பட்டணம் என மீன்பிடி துறைமுகங்களை எம் மீனவனுக்கு அருளிய மீனவ தாயே,
ஊரெங்கும் குளங்கள், இணைப்பு கால்வாய்கள், அணைகள் என ஆட்சியாளர்கள் மூலம் வளங்களை காத்த வள்ளல் தாயே, இயற்கையோடு இணைந்து வாழ காட்டு விலங்கினையும் அவை வாழ காடுதனையும் நீராட திற்பரப்பு உலக்கை அறிவிதனை தந்த அறிவியல் தாயே, சேர சோழ பாண்டியர் என தமிழர் பிரிந்த போது மூவேந்தரையும் தமிழன் என இணைத்த முப்பந்தல் ஔவை தாயே, யாம் வாழவும் பிறரை வாழ வைக்கவும் இயற்கை கொடை தந்த பூமி தாயே, குமரி தாயே, நீ வாழ்க வாழ்கவே.